மாட்டிக்கிட்டவன் பொழைச்சிட்டான், காப்பாத்த போனவன் மாட்டிக்கிட்டான். ஒருவேளை செத்து போன இந்த பையன் உசுரோட இருந்திருந்தானா, இப்ப உசுரோட இருக்க அந்த செத்து போன பையனோட ஃப்ரெண்டு வாழ்க்கையில எங்கேயோ போயிருவா. இந்த செத்து போன பாத்தீங்களா, ஒரு பையன், இவன மாதிரி ஒரு பையன் உங்க வாழ்க்கையிலயோ என் வாழ்க்கையிலயோ ஃப்ரெண்டா வந்திருந்தான் வைங்கள, நாம மேல வர்றத எந்த நாயாலையும் தடுக்க முடியாது. உனக்கு கொடுக்கத்தாண்டா இந்த உசுறு, அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு ரீல்ஸ் போட்டு நம்ம உசுறு எடுப்பாங்க. இல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருப்பாங்க. அதாவது இவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நாம உருப்பிட மாட்டோம், நமக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் கூட இருந்தானா கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒண்ணு நம்ம அவனை கொண்டுடுவோம், இல்லாட்டி அவனால நம்ம செத்து போயிடுவோம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மையிலே இன்னைய ரேஞ்சுக்கு இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சில நேரங்களில் இருக்கும். ஃப்ரெண்டுக்காக உசுரையே கொடுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நம்ம படத்துல மட்டும்தான் பார்த்துருவோம். பட் உண்மையிலேயே இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரு பையன் அந்த பையனோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக சாக வேண்டியவன் பொழைச்சிட்டான், வாழ வேண்டியவன் செத்து போயிட்டான். ரயில்வே ட்ராக்ல விழுந்துட்டான் போல. அந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்தவனை டப்புன்னு தூக்கி வெளில தூக்கி போறதுக்காக இந்த பையன் ஓடி போயிருக்கான். ஓடி போன இடத்துல அந்த பையன் பொழைச்சிக்கிட்டான். ஏத்தாப்புல வந்த ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் ஒன்று தூக்கி அடிச்சிருச்சு. அந்த பையனோட பேர், அந்த பையன் என்ன வயசு, படிக்கிறானா, வேலை பார்க்குறானா, வீட்டுக்கு ஒத்த பிள்ளையா, அந்த ஃப்ரெண்டோட பேர் எதுவுமே தெரியாது நியூஸில். இல்லை நான் பல இடங்களில் தேடி பார்த்தா அந்த பையனோட பேர் கிடையாது. ஏன்னா இப்போ தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், இனிமேல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு கடப்பான் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் கிடைக்க மாட்டான், வாய்ப்பே இல்லை. இப்போ செத்து போன அந்த ஃப்ரெண்டை விட உசுரோடு இருக்கான் பார்த்தீங்களா இன்னொருத்தன், அவனுக்கு வலி அதிகம். அவன் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணினுமே, ஒவ்வொரு நாளும் உசுறு வாழ்கிறப்போ அவனுக்கு தோணும். ஒவ்வொரு நாள் ட்ரெயினில் போகிறப்போ அவனுக்கு தோணும், எப்போ ட்ரெயினில் போனாலும் நம்ம தானே கொண்டுட்டோம். அதை விட கொடுமை அந்த செத்து போன அந்த பையனோட அப்பா அம்மாவை ஃபேஸ் பண்ணுறது, இந்த பையன் ஃபேஸ் பண்ணுறது, அது அதை விட பெரிய உள்ளுக்குள்ள நெசமா. நீங்கள் நினைக்கிறதுலாம் இதுக்கு வந்து செத்துடலாம். அந்த ஃபீலிங், அவங்கள ஃபேஸ் பண்ணுற ஃபீலிங்க்கு நாம செத்து போயிருந்தா கூட அவ்வளோ ஃபீல் ஆகிருக்காது சார். உண்மையிலே நினச்சி பார்க்குறப்பயே புல் அரிக்குது சார். இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்து இன்னமும் இருக்காங்க. அந்த பையன், அந்த பையனுக்கு கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக அந்த ரிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நாம் ஆனால் அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படி நம்ம இவனை காப்பாற்றி நம்மளும் தப்பிச்சிடலான்ட்டு அவன் நினச்சதில் ஒன்று பழிச்சது, ஒன்று பழிக்காமல் போச்சு. அது அந்த இந்த பாட்டு வரும்போல, நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதான்ட்டு. சில நேரங்களில் நல்லவங்களுக்கு உண்மையிலே நாட்கள் இங்கே ரொம்ப கம்மி. அவங்க ரொம்ப நாளில் இங்கே வாழலாம். கண் கூட நிறைய பேரை பார்த்துட்டேன். எவன்லாம் வந்து இருக்கக்கூடாதோ, எவன்லாம் வந்து வாழவே தகுதி இல்லாதாலும் அவனால் 100 வருஷம் வாழ்கிறான். ஆனால் உண்மையிலேயே நாம் வாழ்கிறப்ப அடுத்தவனை சேர்ந்து வாழணும், அடுத்தவனையும் மேல தூக்கி விடணும். நம்மளை மாதிரியே அடுத்தவனும் ஒரு மனுஷன்தான், அவனை நம்ம அந்த மாதிரி நினைக்கிற பல பேரை நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். கண்ணு முன்னாடி அவ்வளவு சீக்கிரம் செத்து போயிடுவான், அவங்களாம் சாகிறதுக்கு வேலையே இல்லை. ஆனால் எப்படியோ திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை, செத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் இருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குள்ள யாராச்சும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோம்.